நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நந்தி, விவாகம் முடிந்த பிறகும் மகாதேவர் இதுபோலவே தியானம் செய்து கொண்டிருந்தால் தேவி சதி தனிமையில் வாடுவார்கள் அல்லவா? ஏன் தனிமையில் வாட வேண்டும்? பிரபுவிடம் நான் எடுத்துக் கூறுகிறேன். அனைவரின் வேண்டுதலும் இப்போது ஈடேறியது. இனி எனது சுவாமி தனிமையில் இல்லை. ஆனால் ரிஷி ததிசி, இனி என் நிலைமை என்ன ஆகும்? மகாதேவா, கண்களை திறவுங்கள். ஈசனே, புறப்படும் நேரம் நெருங்கிவிட்டது. புறப்படுவோம் ரிஷி ததீசி. பிரபு, தியானத்தில் கவனம் குறைத்து இனி தாம் தேவியுடன் கிரகஸ்தனாக வாழும் தருணம் வந்துவிட்டது. நீ கூறும் அறிவுரையை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் கிரகஸ்தனாக உனக்கு அனுபவம் இருக்கிறதா? பிரபு, செல்வோம், புறப்படு. வா சதி, நீ உன் கரங்களால் இங்கிருக்கும் பொருட்களை இந்த அந்தணர்களுக்கு தியானம் வழங்கு. உன் விவாக வாழ்க்கையை சுகமாக மாற்றுவதற்கு இவர்களின் ஆசீர்வாதம் அவசியமாகிறது. வா. அவ்வாறு கூறாதே சதி. புதல்வியின் விவாகமானது அவளை பெற்றவர்களின் தலையாய கடமை அல்லவா? ஆனால் அக்கடமை ஆற்றியவுடன் புதல்வியை பிரிய வேண்டும் என்பது இவ்வுலக நியதியாக மாறியுள்ளதே. என்ன செய்வது? ஆனால் பெற்றவர்கள் பாக்கியம் செய்தவர்கள் ஆவர். தாம் வாழும் காலத்திலேயே ஆசி வழங்கி அவளை கணவன் இல்லத்திற்கு அனுப்பி வைக்கின்றனர். சர்வேஸ்வரனே, நீ உன் கணவனாக ஏற்று நீ அனைவருக்கும் உபகாரம் செய்தாய் சதி.
இப்படி ஒரு யோக்கியமான வரனை எங்களாலும் உனக்காக தேடியிருக்க முடியாது. எனக்கு பூரண நம்பிக்கை இருக்கிறது, நீ உனது விவாக வாழ்வு தர்மத்தினை நல்ல முறையில் நிச்சயம் பின்பற்றுவாய். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் சதி, உன்னுடைய இந்த ஜனனம் ஆதிசக்தியின் மறுபிறப்பு ஆகும். இவ்வுலகில் வாழும் மற்ற யுவதிகளுக்கு இணையானவள் அல்ல நீ. கணவனுக்கு பிடிக்காத எந்த ஒரு செயலையும் நீ செய்யக்கூடாது. நீ செல்லும் அந்த புகுந்த வீட்டில் பிறந்த வீட்டின் பெருமையை காப்பாயாக. அது உனது கடமையாகும் சதி. அறிவேன் தாயே, அனைத்து கடமைகளையும் நன்முறையில் ஆற்றுவேன். இவ்வழியில் என்னை எத்தனை காலம் வளர்த்தீர்களோ அவ்வழியே இனி உள்ள காலத்திற்கும் நல்வழி காட்டும். தாம் கவலை கொள்ள வேண்டாம், எந்த விஷயத்திலும் ஈசன் மனமுடைய மாட்டார். எம் இருவருக்கும் இடையே எந்த பிளவும் ஏற்படாது, நிச்சயம் ஏற்படாது. ஏற்பாடுகளை எல்லாம் விரைந்து சென்று முடிப்பாயாக. நீ புறப்படும் நேரம் நெருங்கிவிட்டது. நாளுக்காக காத்திருந்தேனோ அந்நாள் வந்துவிட்டது. அனுதினமும் நான் ஒரு அச்சத்தில் வாழ்ந்து வந்தேன். என் புதல்வி தன் விவாகம் முடித்து கணவன் இல்லம் செல்லும் நேரத்தில் அவள் நிலை எண்ணி பயந்தேன். என்னை எண்ணி கவலையுற்றேன். தந்தையே, என்னை பற்றிய கவலை தமக்கு தேவையில்லை. அது இயலாத ஒன்று. என் உயிரையே நான் உன் மீது வைத்திருந்தேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தந்தையே, என்னை பற்றிய கவலை தமக்கு தேவையில்லை. அது இயலாத ஒன்று. என் உயிரையே நான் உன் மீது கன்னியாதானம் செய்து கொடுத்ததால் தந்தையாகிய என் பணி நிறைவடைந்தது. ஒரு உபகாரம் செய்ய வேண்டியிருக்கிறது. அது உபகாரம் அல்ல, அதுவும் என் கடமையாகும். என் புதல்வியின் அன்றாட தேவைகளுக்கான அனைத்தையும் இதில் வைத்திருக்கிறேன். கைலாயத்தில் கொடூரமான சூழலில் அவளுக்கு இவைகள் தேவைப்படலாம். சிவனான தாங்கள் தரையில் உறங்க பழகியவர். ஆனால் என் புதல்வி உறங்குவதற்கு படுக்கை தேவை. தாங்கள் குளிரை தாங்கி பழக்கம் கொண்டவர். ஆனால் என் புதல்விக்கு
இந்த வஸ்திரங்கள் அவசியம் தேவை. சதி ஆதிசக்தியின் உருவம், இயற்கையின் மூலம். இயற்கையானது சதிக்கு துணையாக இருக்காதா? சதிக்கு தாம் தந்த பொருட்கள் எதுவும் தேவையில்லை பிரஜாபதி. இங்குள்ள அனைவரும் உன்னை எண்ணி கவலை கொண்டுள்ளார்கள். கைலாயம் சென்று நீயும் சிவனைப் போல் கல்லாகி விடாதே. இல்லை அக்கா, தாம் கவலை கொள்ள தேவையில்லை. நிறைவான நம்பிக்கை இருக்கிறது. என்னுடைய அன்பு ஈசனிடம் மாற்றங்களை ஏற்படுத்த வல்லது. சாகர் से मिलने चला முகத்தை மறைத்துக் கொள்வதால் கண்ணீரை மறைத்து விடலாம்.
ஆனால் கண்ணீர் வடிக்க தேவையில்லை என்று நினைக்கிறேன். உங்கள் பிரியசத்தி நிரந்தரமாக இங்கிருந்து விலகிச் செல்லவில்லை அல்லவா? வருவாள், போரோடி இங்கு வருவாள். அவளது எண்ணத்தை கூறவா? திருமணம் முடிந்து விட்டதால் தம்முடைய அன்பின் மூலமாக சிவனை மாற்றி காட்டுவேன் என்கிறாள். முட்டாள்தனமான வேலை. ஒன்று அவளுக்கு தெரியவில்லை, மாறக்கூடியவர்கள் மனிதர்கள் மட்டும்தான், அதற்கு சிவன் பொருந்த மாட்டார். அவர் அவ்வாறு இருக்கும் வரையில் சிவனுக்கும் சதிக்கும் இடையில் நெருக்கம் என்பது உருவாகாது, விரிசல் மட்டும்தான் உருவாகும்.